ஹாய், ஐ மதன் ஃப்ரம் திருச்செல்வம் காமர்ஸ் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி வந்து செகண்ட் செக்மெண்ட் போகலான்னு இருக்கேன், அந்த கொஸ்டின் ஆன்சர். ஸோ இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்டு வந்து தாமுன்னு சொல்லிட்டு, நான் லாஸ்ட் இயர் வந்து டிஸ்கன்யூ பண்ணேன்ல, ஸோ அங்கே அந்த கிளாஸில் படித்தேன் தாமு, இப்போவும் என் ஃப்ரெண்டு தான். ஸோ அவன் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தான், கொஸ்டின் சென்ட் பண்ணியிருக்கான். ரியலி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க கொஸ்டின் எல்லாம் சீரியஸாகவே. ஸோ அவனுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ கொஸ்டின் சென்ட் பண்ணதுக்கு. ஸோ இந்த தேங்க்யூ வந்து அவன் பார்த்தானா எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறேன், ஃபார்மாலிட்டிலாம் பேசுவான். ஸோ இருந்தாலும் என்னோட யூடியூப் சேனலுக்கு தான் நான் கொஸ்டின் நான் பேசுகிறேன். ஸோ இருந்தாலும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இந்த மூணு கொஸ்டின் சென்ட் பண்ணியிருக்கான். ஸோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த கொஸ்டின்ஸ்லாம். ஸோ நான் அதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டு கொஸ்டின் வந்து தம்பி சொல்லியிருக்கான். ஸோ அதை பற்றி நான் பேச போகிறேன். ரொம்ப அரமண்ட்டாக கேட்டிருக்கான் என்னென்னு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம், லெட்ஸ் கோ. ஃபஸ்ட் கொஸ்டின், செமஸ்டர் எக்ஸாம் இருக்குமா இல்லை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கான். 1 to 4th year வரைக்கும், ஸோ இன்ஜினியரிங்காக இருந்தால் 4th year வரைக்கும் அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்கான். பட் ஆர்ட்ஸ் ஐ மீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை படித்தா அவங்களுக்கு 1 to 3rd year வரைக்கும் எக்ஸாம் இருக்கான்னு கேட்டிருக்கான். ரியலி ஃபஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் வந்து எக்ஸாம் போஸ்ட் இல்லை ஸ்டாப் பண்ணலாம் பேன் பண்ணலான்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நியூஸ் எல்லாம் வந்து பாண்டிச்சேரியில் வந்து சொல்லிட்டாங்க, பல்கலைக்கழகம் அனலைஸ் பண்ணியிருக்க காலேஜுக்கெலாம் வந்து எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிவிட்டு. ஸோ நமக்கு எப்படின்னு தெரில, பட் தேர்ட் இயருக்கு வந்து கன்ஃபார்ம் எக்ஸாம் வச்சு தான் ஆவாங்க. இது வந்து கன்ஃபார்மாக நடக்கும். ஏன்னா தேர்ட் இயருக்கு வந்து இந்த டிகிரி முடித்தா தான் அடுத்து வந்து அவங்களுக்கு அவங்க வந்து அடுத்த ஃப்யூச்சர் அவங்க லைஃப்பை தேடி போக முடியும். ஸோ லாஸ்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் எக்ஸாம் நடக்கும். அது எந்த வழியில் நடந்தாலும் ஓகே, அது ஆன்லைனாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக எக்ஸாம் வச்சாலும் சரி, எப்போ வச்சாலும் தேர்ட் இயருக்கும் அண்ட் ஃபோர்த் இயர் லாஸ்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் எக்ஸாம் நடக்கும். இது நான் சொல்லிக்கிறேன். இதுக்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் இருந்தால் 1 to 3rd year வரைக்கும் எக்ஸாம் இருக்கா இல்லைன்னு தெரில. பட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தால் 1 to 2nd year வரைக்கும் எக்ஸாம் இருக்கான்னு தெரில. பட் தேர்ட் இயருக்கும் ஃபோர்த் இயருக்கும், அதாவது லாஸ்ட் ஃபைனல் இயர் படிக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் எக்ஸாம் இருக்குது, நோன் டவுட் அட் ஆல். ஸோ இதுக்கான ஆன்சர் எக்ஸாம் இருக்குது ஃபைனல் இயர் படிக்கிறவங்களுக்கு. செகண்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் செகண்ட் இயர் வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு எக்ஸாம் இருக்கான்னு தெரில. ஸோ நான் ஃபஸ்ட் இயர் தான். ஸோ எனக்கு வந்து எக்ஸாம் பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. ஸோ அவ்வளோதான். அப்புறம் வந்து இது வந்து 12th பசங்களுக்கு கேட்டிருக்கான். 12th கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் நிறைய பேர் அட்டன் பண்ணல. ஸோ இது வந்து நிறைய பேர் அட்டன் பண்ணல, ஏன்னா சில மெடிக்கல் இஷ்யூனால் அட்டன் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ அவங்களுக்கு அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்கான். ஸோ அவங்கெல்லாம் வந்து எக்ஸாம் 12th எக்ஸாம் பற்றி அவங்க எதுவும் சொல்ல, ரத்து பண்ணுறேன்னு சொல்ல. ஸோ வந்து அவங்க வைப்பாங்க, பட் பெண்டிங்கான எக்ஸாம் ஆல்மோஸ்ட் பெண்டிங்கான எக்ஸாம் எழுதாதவங்க மட்டும்தான் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் லாட் பர்சன்ஸ் இல்லாமல் ஃபியூ பர்சன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வச்சு எழுதிடுவாங்க. ஸோ டேட் வந்து சொல்லுவாங்க, சப்போஸ் ஆல் பாஸ்ன்னு சொன்னால் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதுனவங்க லூஸான்னு கேட்டிருக்கான். ஸோ சப்போஸ் ஆல் பாஸ்ன்னு சொன்னால் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதுனாங்கள்ல, ஸோ கஷ்டப்பட்டு எழுதுனாங்கள, கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக வந்துன்னு சொன்னாங்கள்ல, ஸோ அவங்களாம் லூஸான்னு கேட்டிருக்காங்க. அவங்க லூஸு கிடையாது, அவங்க தான் புத்திசாலி. ஏன்னா வந்து அவங்களுக்கு அவங்க 12th எக்ஸாம் கெமிஸ்ட்ரி பற்றி அவங்களுக்கு கொஞ்சமாச்சு தெரியும். ஸோ காலேஜில் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்தால் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க லூஸு கிடையாது, அவங்க வந்து புத்திசாலி தான். பட் எழுதாமல் இருக்காங்களா, அவங்க தான் லைட்டாக லூஸுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ அந்த கொஸ்டின் தான், சப்போஸ் எழுதாதவங்களை மட்டும் வேறு கொஸ்டின் பேப்பர் தந்தால் அது வந்து ஈஸியாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் வேறு. ஸோ எழுதாதவங்க போய் மறுபடியும் எக்ஸாம் வைக்கிறேன்னு சொன்னால் அது வந்து ஈஸியாக இருக்கட்டும் கஷ்டமாக இருக்கட்டும், அது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் கொஸ்டின் கேட்டிருக்கான். அது வந்து ரெண்டாவது இருக்கட்டும். பட் அவங்க எழுதுனா ஓல்டு கொஸ்டின் பேப்பரோட இது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எழுதி சப்போஸ் 12th எக்ஸாமில் வந்து ஃபெயில் கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, சப்போஸ் கஷ்டமாக கொஸ்டின் பேப்பர் எடுத்திருந்தாங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரோட அப்படி எடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்கா. ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஃபெயிலும் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ரெகுலராக தான் கஷ்டம் பண்ணுவாங்க எக்ஸாம் பேப்பர்லாம். ஸோ இது வந்து போயிட்டு தான் இருக்குது. 12th பேப்பர் கஷ்டப்பட்டவங்க அனலைசேஷன் கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாலாம் கஷ்டம் பண்ண மாட்டோம், ரொம்ப ரெகுலராக ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கஷ்டம் பண்ணுவோம். ஸோ ஃபெயிலெல்லாம் அவ்வளோக்கா போட மாட்டாங்க. 30% மார்க் வந்து நாங்களே போடுறோம். ஸோ 10% மார்க் வந்து அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ அவங்க அதுவும் ஈஸியாக தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க லூஸு கிடையாது. ஸோ எழுதாதவங்க வந்து எழுதுனவங்க வந்து லூஸு கிடையாது, அவங்க வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம், கெமிஸ்ட்ரி எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக கஷ்டமாக இருக்கட்டும் ஈஸியாக இருக்கட்டும், அது செகண்ட் பார்ட். ஸோ ஈஸியாக தான் மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்கும். ஸோ எல்லாத்தோட கஷ்டம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பரோட கம்பேர் பண்ணால் சண்டை ஃபைட்டு வருமா அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ஃபைட்டெலாம் வராது. ஸோ அந்தளவுக்குலாம் கஷ்டமாக கேட்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த எக்ஸாம் இந்த கொஸ்டின் முடிஞ்சு, செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சது. ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து நம்ம கவர்மெண்ட் பற்றி கேட்டிருக்கான். கொரோனா கம்மியாக இருக்கும்போது ஃபுல் லாக்டவுன் போட்டாங்க, மார்ச் 21 அப்போது லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து லாக்டவுன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ
பாயிண்ட் நம்பர் த்ரீயோட ஃபஸ்ட் பாயிண்ட். பட் கொரோனா அதிகமாக இருக்கும்போது கவர்மெண்ட் ஏன் ஃப்ரீயாக விடுறாங்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ வந்து ஃபஸ்ட் லாக்டவுன் ரொம்ப ஃபுல் லாக்டவுனாக இருந்தோம், நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம், யாருமே வெளியே போகல. ஸோ அப்புறம் செகண்ட் லாக்டவுனில் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணாங்க. ஏன்னா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நான் சொல்கிறேன், ஃபஸ்ட் கொஸ்டின் மட்டும் படித்து முடிச்சிடுறேன். பீப்புள்ஸ்க்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு தான் ஃப்ரீயாக விடுறாங்க. ஆனால் டாஸ்மார்க், ஸோ இந்த கொஸ்டின் வேணால் டாஸ்மார்க் வந்து அது தேவையில்லைன்னு நமக்கு வேணாம், நம்ம சேனலில் வந்து அதெல்லாம் பேசக்கூடாது டாஸ்மார்க் பற்றி. ஸோ ஏன் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்சது. ஏன் ஃப்ரீயாக விடுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு லாக்டவுன் நம்ம பண்ணி பார்த்தா தான் நம்மளோட ஃபினான்ஸ் அண்ட் நம்மளோட பாப்புலேஷனோட ஃப்ரீ மந்த் அப்படி நமக்கு தெரியும். ஃப்ரீ மந்த் என்னென்னா நம்மளோட ஒத்துழைப்பு, ஸோ அது வந்து நமக்கு தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது லாக்டவுன் ஒன்னில் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வெளியே போகாமல் கொஞ்சம் ஃபியூ பீப்புள்ஸ் மட்டும்தான் போனாங்க. பட் அப்படி இருந்தாலும் 100,000 பைக் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க, 1 கோடி பணம் வந்து அவங்ககிட்ட வந்து ஃபைனாக வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்ல ரெக்கார்டில் வந்தது. அது எந்த அளவுக்கு ட்ரூனு தெரில. பட் இருந்தாலும் செகண்ட் லாக்டவுனில் ஏன் ஃப்ரீ பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பிளேஸில் வந்து ஏன் வந்து அது வந்து ஃப்ரீ பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது தான் கவர்மெண்ட் வந்து ஒரு கொஸ்டின் சொல்லியிருக்காங்க, இல்லை இன்னும் லாக்டவுன் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் பீப்புள்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஃபினான்ஷியலாக அஃபெக்ட் ஆயிடுவாங்க. ஸோ அது வந்து தேவையில்லை, ஏன்னா கொரோனா வந்து நம்ம சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின் பண்ணால் போதும், எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து போக போக லாக்டவுன் வந்து டிக்ரீஸ் ஆக வந்து எல்லா இடமே ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இது தான். ஸோ வந்து டாஸ்மார்க் இதெல்லாம் வந்து அதை பற்றிலாம் வேணாம். ஸோ அவ்வளோ இதுக்கான இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஃப்ரீயாக விடல, நமக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம ஹைஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின் பண்ணணும், அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சொன்ன ரூல்ஸ். இதை வந்து கன்ஃபார்மாக நம்ம பண்ணால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. இன்னும் மும்பையிலும் கூட, மும்பை இந்த மாதிரி நார்த் சைட்லாம் வந்து லாக்டவுன் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது, நீங்கள் நியூஸ் பார்த்தா தெரியும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து மூணு கொஸ்டினுமே செமையான கொஸ்டின்ஸ். ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ தாமு. ஸோ மூணு கொஸ்டினுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கேட்டிருக்கேன், நான் ஃபன்னியாக கேட்பேன்னு நினச்சேன், சீரியஸ்லி நல்லா யூஸ்ஃபுல்லாக கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட் சென்ட் பண்ண கொஸ்டின்லாம் சொல்லியாச்சு, அதுக்கான ஆன்சர் வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஃபன்னியான கொஸ்டின் என் தம்பி கேட்ட கொஸ்டின். ஸோ அதை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஏன் உன அடிக்கடி டென்ஷன் ஆகிற மதன் குமார் ஏஆர் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ சீரியஸாக அந்த கொஸ்டினுக்கு வந்து என்னால் ஆன்சர் சொல்லவே முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஓவலோட வந்து ரொமான்ஸ் இருக்கும், ஓவலோட வந்து டென்ஷன் ஆகும், ஓவலோட வந்து ஃபீலிங் இருக்கும், ஓவலோட வந்து க்ரைங் இருக்கும். இதெல்லாம் வந்து ஓவரோடு இருக்கும்போது எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ வந்து எனக்கு டென்ஷன் ஏன் வருதுன்னா சத்தியமாக எனக்கு தெரிலங்க. சீரியஸாக என் ஃப்ரெண்ட்ஸு தான் கேட்பாங்க ஏன் அடிக்கடி டென்ஷன் ஆகிற, எனக்கு முக்கியமான பர்சன்ஸாக தான் கேட்பாங்க ஏன் டென்ஷன் ஆகிட்டே இருக்க, நம்ம டென்ஷனால் நம்ம லைஃபே ஸ்பாயில் ஆக போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சொல்லும்போது என்னால் ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் பண்ண முடியும், சாரி இனிமேல் நான் நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டேன், ஐ எம் ரியலி சாரி அப்படின்னு கேட்பாங்க. கேட்பேன். ஸோ அதுக்கு வந்து அவங்க எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட்டு ஓகே ஐ பிலீவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டென்ஷன் ஆகிறனால நான் எனக்கு கூடிய பனிஷ்மெண்ட் அது. ஸோ இனிமேல் வந்து டென்ஷன் ஆக மாட்டேன், அதே தான் உனக்கு நான் சொல்கிறேன், இனிமேல் டென்ஷன் ஆக மாட்டேன். ஓகே, டென்ஷன் ஆகிறது சாதாரண விஷயம் தானே, இது எதுக்கு சும்மா ஒரு டாபிக் சொல்லிட்டு. ஸோ அப்புறம் வந்து உனக்கு ஏன் கேம் விளையாட தெரியாது, தெரிகிறது இல்லை, ஒரு கேம் கூட இன்ட்ரெஸ்டாக விளையாட மாட்டே, ஏன் சீரியஸாக நான் கேமெல்லாம் விளையாடுவேன், ஓகேவா, நான் வந்து கேமெல்லாம் விளையாடுவேன். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற கேம் வந்து, சாரி சொன்னால் சிரிக்கக்கூடாது வீடியோ பார்க்குறவங்க, ஆங்கிரி பேர்ட் தான் நான் விளையாடுவேன், ஈஸியாக விளையாடுவேன், எனக்கு அதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ சாரி, எனக்கு வந்து வேறு எந்த கேமும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா ஷூட்டிங்கு, அந்த கார் ரேசிங், இந்த கேம்லாம் வந்து கார் ரேசிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீரியஸாகவே அப்பா மொபைலில் வந்து கேம் ஏற்றி விளையாண்டுருக்கேன், திட்டு நிறையா வாங்கியிருக்கேன். ஏன்னா அது கேம் விளையாண்டா அப்பாவோட நம்பர்ஸ் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிரும். ஸோ அதனால் வந்து நான் கேம் விளையாடுறது, அப்போ என்னை எங்கள் அப்பா வந்து என்னை ஸ்ட்ரிக்ட் பண்ணார், கேம்லாம் விளையாடக்கூடாது, படிக்க முடியாது செய்யணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் தான் வந்து நான் கேம் அவாய்ட் பண்ணேன். எனக்கு ஆங்கிரி பேர்ட் ஏன் பிடிக்கும்னா, நான் ஆங்கிரி பேர்ட் மூவி பார்த்துருக்கேன், நான் ஃபஸ்ட்டு கேம் விளையாடுற முன்னாடி மூவி தான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மூவி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கேமில் இருக்குன்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி நான் விளையாண்டுருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் ஆங்கிரி பேர்ட் விளையாண்டுருக்கேன், பட் ஆங்கிரி பேர்ட் 2 வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆங்கிரி பேர்ட் போயிட்டுருக்கு அந்தவே, அந்த கேம் தான் விளையாண்டுருக்கேன். ஸோ எனக்கு ஆங்கிரி பேர்ட் சூப்பராக விளையாடுறோம், ஆங்கிரி பேர்ட் விளையாண்டால் பிரெயின் வந்து ரொம்பவே கூலாகும். ஸோ நான் ஆங்கிரி பேர்ட் விளையாடும் போது சீரியஸாக நான் டென்ஷன் ஆகினதே கிடையாது. எப்போ ஆங்கிரி பேர்ட் கேம் வந்து டெலீட் பண்ணணும், அப்போ தான் வந்து எனக்கு டென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இது ஒரு ஃபன்னியான கொஸ்டின் தான். ஸோ ரெண்டு கொஸ்டினுமே சூப்பராக இருந்தது, கீப் இட் அப். ஸோ இதே மாதிரி நாளைக்கு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, இன்றைக்கான வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி கொஸ்டின் வந்து எங்கள்கிட்ட நிறைய கேட்கணும்னு சொன்னிங்கன்னா, எஸ் ஸ்மால் யூடியூபராக இருந்தாலும் சரி, ரொம்பவே ஸ்மால் யூடியூபராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா
மறக்காமல் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் சீரியஸாக அந்த டாப்பிக்காக பேசுகிறேன், இல்லை என்னை பற்றி எதாவது சொல்லியிருந்தீங்கன்னா அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. ஸோ மற்றவங்களை பற்றி கேட்டாலும் நான் மற்றவங்க பற்றி நான் சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா எகைன் சொன்ன மாதிரி தான், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எகைன் அண்ட் எகைன் சொல்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு என்ன சொல்கிறது கமெண்ட் மட்டும் போட்டுருங்க, நைஸ் வீடியோன்னு சொல்லிட்டு. ஸோ அது எனக்கு ரொம்ப பூஸ்ட் பம்ப்ஸாக இருக்கும். ஸோ பூஸ்ட்டாக இருக்கும் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு. ஸோ அவ்வளோதான். எனிவே, தேங்க்யூ, ஜெய்ஹிந்த், லவ் யூ ஆல்.